என்ன தண்ணி ஊத்துது அப்படியே. இது நம்மளால ஃபுல்லா டெப்தா உள்ள ஓட முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா 11 சம்திங் வந்திருக்கு. இல்ல சில்லுன்னு இருக்குது பாருங்க. மக்களை வணக்கம், நான் உங்கள் விஎஸ்கே. நம்ம வந்து நம்ம விஎஸ்கே மோட்டார் கார் கேரேஜில் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி ஈகோக்கு ரூப் ஏசி போட்டிருக்கோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஏசி சரியாக கூலிங் இருக்காது. கூலிங் இருக்கும் பட் ஃப்ரண்ட் இருக்கவங்க மட்டும் சரியாக போயிடும். பட் பேக்கில் இருக்கவங்களுக்கும் அதுக்கு தேர்ட் ரோவில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கூலிங் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ 6-seater வண்டி அப்படின்றதால அதில் 6 பேர் உட்காரப்போ அதுக்குண்டான கூலிங் எஃபிஷியன்சி இல்லை, ரொம்ப வேர்த்து போகுது ப்ரோ. ஸோ அதுக்கு நல்ல விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வண்டிக்கு, 6 வண்டியில் அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ நிறைய வண்டிக்கு நம்ம ஏசி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த அப்டேட் எதுக்காகனா, நம்ம ஷார்ட்ஸாகவே போட்டுட்டு இருந்தோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் கிளியராக பக்காவாக புரிகிற மாதிரி சூப்பராக ஒரு வீடியோ போட்டு கொடுங்க, அப்போ தான் நம்ம அதை பார்த்து புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்டி கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், முதல்ல எப்படி இருந்தது, இப்போ கூலிங் எந்த அளவுக்கு இருக்குது, அது எல்லாமே டெஸ்டிங்கோட பக்காவாக காட்டுறேன். ஸோ ரூப்பில் மவுண்ட் பண்ணுறதும் சரி, என்ன கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே காட்டுறேன். பட் பட்ஜெட் மட்டும் நம்மளால சொல்ல முடியாது. நீங்க டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு பட்ஜெட் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் ரேட் எல்லாமே. ஸோ நாம எப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பட்ஜெட்ல தான் பண்ணி தருவோம். இப்போ இது பெரிய விஷயம் என்னன்னா, இது நார்த் சைட்ல மட்டும்தான் பண்றாங்க, சவுத்துல நம்ம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் கூகுள் சொல்லுது, நானும் நம்புறேன். வெளியில பெருசா அது யாரும் அப்டேட் பண்ணதில்லை. எனக்கு நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சொல்றப்பவும் அந்த ரூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட விஷயம் செக் பண்ணி பார்த்தா விஎஸ்கே மோட்டார் மட்டும் தான் சார் காட்டுது. அதுவும் தமிழில் விளக்கமாக கொடுக்குறது நீங்கள் ஒருத்தர் தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பட் இதையும் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் விளக்கமாக பக்காவாக சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறோம். நம்ம விஎஸ்கே மோட்டரோட ஸ்பெஷலான ஒர்க் என்னன்ற அப்படி காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இப்போ வண்டி ஏசி கூலிங்லாம் பக்காவும் முடிச்சாச்சு. எந்தெந்த கிளாஸில் தண்ணியே ஒழுகுது, அதாவது ஸ்வெட்டே வருது அப்படின்றதையும் காட்டுறேன். வண்டி இருக்குது காட்டுறேன், வாங்க போவோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாருதி ஈகோவுக்கு தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வந்தது. அவர் நிறைய கொஸ்டின்லாம் கேட்டு தான் சொன்னார், ப்ரோ நீங்கள் பக்காவாக செஞ்சு கொடுக்கணும், நான் ரொம்ப லாங்லேருந்து வரேன், எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி இன் ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. கூலிங் ஸ்டாண்டர்டாக எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மேலே ரூப் மவுண்டிங் பண்ணுறப்போ கொஞ்சம் ஷேக் வர்றதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வண்டிக்குள்ளே காட்டுறேன் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், வாங்க. மக்களை இந்த தெர்மாமீட்டர் பார்த்தீங்கன்னா அவுட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும். அவுட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 32-33 வரைக்கும் இருக்குது, 32°C இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் உள்ள வண்டிக்குள்ளே இப்போ என்ன கூலிங் இருக்குது, ஃப்ரண்ட் ஏசி எவ்வளோ வருது, பேக் ஏசி எவ்வளோ வருது அப்படின்றத காட்டுறேன், வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11 வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கூலிங் இப்போ பக்காவாக இருக்குது. இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஸோ ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூலிங் சூப்பராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ரியர் ஏசி செக் பண்ண போகலாம். ரியர் ஏசி செக் பண்ணியிருக்கேன், இப்போ ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டுறேன், வாங்க. இப்போ பேக் கேமரா காட்டுறேன் பாருங்க. இப்போ ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 16.7. ஏன் அப்படின்னா இப்போ ரூப் ஏசி பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கோம், பட் இந்த ஸ்டிக்கருக்கு பார்த்தீங்களா, இது நம்மளால ஃபுல்லாக டெப்தாக உள்ளே விட முடியாது, ஏன்னா உள்ள ஃபேன் இருக்கு. ஸோ அதனால் நம்மளை வெளியே வச்சு தான் செக் பண்ண முடியும். அப்படி பார்க்குறப்ப நம்மளால ரூம் டெம்பரேச்சர் மட்டும் தான் செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 16 இருக்கு. மக்களை ரூப் ஏசி பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்பீடு வைக்கிறேன், வா சில்லஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கு. நீங்கள் டைரெக்டாக இருக்கிறப்ப தான் ஃபீல் பண்ண முடியும். நான் கண்ணாடியில் எங்கெங்கெல்லாம் தண்ணி அந்த ஸ்வெட்டாக இருக்குது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ கூலிங்கில் வேர்த்து வர அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதாவது கண்ணாடிக்கு வேர்க்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வேர்க்கல, உள்ளே கூலிங் ஜம்முன் இருக்குது. நேற்று நைட்டே வேலை முடிச்சுட்டோம், கஸ்டமர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே போயிட்டார், கூலிங் சூப்பராக இருக்குது சார், பக்கவாக இருக்குது, நான் இன்றைக்கி காலையில் வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொன்னார். ஸோ நேற்று நைட்டு எடுத்த வீடியோவும் இப்போவும் சேர்த்து நான் உங்களுக்கு இதில் கொலா பண்ணி போடுறேன். ஸோ மக்களே, உங்களுக்கு ரூப் ஏசி வேணும் அப்படின்னா விஎஸ்கே மோட்டாரை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கொடுக்கலாமா ஒரு டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டை தகர்த்துருங்க. ஸோ நீங்கள் கொடுக்கலாம், பக்காவாக செஞ்சு கொடுப்போம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் வரீங்க, வண்டியை கொடுக்குறீங்க, பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பட்ஜெட்டு என்னன்னு சொல்கிறோம், நீங்கள் அந்த அமௌண்ட்டு கொடுத்தா போதும். இதுக்கு இடையிலேயே நீங்கள் முன்பணமாக கொடுத்து ஏமாந்து போயிடுவோமோ, வண்டியை கொண்டு வந்து அவ்வளோ தூரம் கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரிலாம் வேண்டாம். மனசாட்சிக்கு விரோதமாக எந்த விஷயத்தையும் சத்தியமாக செய்ய மாட்டோம். பணம் காசு எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம், நல்ல பேர் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். ஸோ நான் உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. பணம் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். நம்ம உழைக்கிற காசு எண்ணிக்கணும் வீணாக போகாது. நம்ம செய்கிற வேலை சரியாக இருந்தால் பேரும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், அதை நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வேலை நல்லா இருக்கான்னு பார்த்து மக்களை ஃப்ரீயாக இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக யாரா வந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு ஆல் பட்டனை அழைத்து விட்டு போங்க. அப்போதான் நம்ம கொடுக்குற விஷயம் எல்லாமே உங்களை வந்து சேரும். மக்களை இந்த ஈகோவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரூபிஎஸ்சி ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த கூலிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், தாறுமுறை இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா
இந்த ரியர் ஏசி தான். ஸோ அந்தளவுக்கு பக்கா இருக்கு. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுவோம். வா, உள்ள தரணும் வந்து சில்லு நடிக்குது, அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த கூலிங் வந்து தாறுமாறாக இருக்குது. ஸோ ரூபிஎஸ்சில் எப்படி இங்கே காட்டுறேன், ரூபிஎஸ்சி போட்டிருக்கோம், ஃபுல்லாக சில்லுன்றிருக்குது பாருங்க. அதுலேயே ஃபுல்லாக தண்ணி ஓட்டிகிட்ருக்கு, அந்தளவுக்கு பனி பண்ண மாதிரி இருக்குது. செம்ம கூலிங் உள்ளே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுது அப்படியே. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு மக்களே. பாய் பாய்.